வெல்கம் டு தமிழ் சாசனை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெட்மி நோட் 7 வந்து பார்க்க போறோம். எதுக்காக இந்த மொபைல் வந்து அதிகமாக பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்கு. ரியல் கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுக்குறாங்க. இதில் அதிகமாக அதோட ப்ரைஸ் தான் வந்து அதிகமாக வந்து நம்ம எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 48 மெகா பிக்சல் கேமராவுக்கு நம்ம வந்து 10,000 ரூபா தான் மொபைல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் திரும்பி தானே பார்க்கணும். அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி முழுமையாக வந்து வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதிகமான நம்பருக்கு நம்ம வீடியோ வந்து போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 7 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி அப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு எதுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா தான் சொல்லணும். ஏன்னா 48 மெகா பிக்சல் கேமரா, அது மட்டும் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில தரப்பினர் பார்த்தீங்கன்னா GM1 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 48 மெகா பிக்சலே இல்லை, இது ஏமாத்துறாங்க, ஒரு தவறான பொய், இவங்க அறிமுகப்படுத்து பொய்யான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660 வேலை வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பேஸ் வந்து அதிகமான மொபைலுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அதையும் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பார்க்கலாம். 6.3 ஃபுல் கஸ்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப வந்து கவனிக்கக்கூடியது. அதுவும் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,300 ரூபான்னு கொடுக்குறாங்க. 4GB 64GB வேரியன்ட் எவ்வளோக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 12,400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 6GB 64GB வேரியன்ட் எவ்வளோக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த கம்மி ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் நிறைஞ்ச ஒரு மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி நோட் 7க்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பேட்டரி கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் என்ன இப்போ ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா OS ஆண்ட்ராய்டு ஓரியோ ஒர்க் ஆகிருக்கு. அதனாலே இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வர மொபைலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்போம். ஏன்னா பப்ஜி கேம் வந்து விளாடுவோம், அப்போ வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காகவே இந்த மொபைலில் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கேமராவில் வந்து இது ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவான தகவல அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அடுத்து கம்பேரிசன் வீடியோ பார்க்க போகிறோம். அதில் எது எதுன்னு பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 7 வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Realme U1 அது ஒன்று பார்த்துக்கலாம். அப்புறம் வந்தீங்கன்னா ASUS ZenFone Max Pro M2 இந்த மாடலுக்கு கம்பேரிசன், இந்த மூணு வந்து கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பேரிசன் தான் இருக்குது. ப்ராசஸர் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியே தெரியும். கேமரா கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான தகவல அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். ஒன்றும் வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. அதை வந்து நீங்கள் இப்போ தான் வந்து முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து காத்திருக்கு. அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.